ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட விஜய் ஆண்டனி சாரோட பொண்ணோட இறப்புக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு அவங்கள பற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ நாள் வந்து மனம் திறந்து பேசாத விஜய் ஆண்டனி சார் இப்போ ஒரு அறிக்கை மூலமாகவோ ஒரு கடிதம் மூலமாகவோ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன்கள் பரவிட்டுருக்கு. அது என்ன ஏது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ரொம்பவே வந்து டெப்த்தாக கிட்டத்தட்ட வந்து எமோஷ்னலாக பேசியிருக்காங்க, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி சார் ரொம்பவே வந்து அழுகையோடு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ரொம்பவே வந்து சூப்பராக என்னோடய பொண்ணை வந்து நான் வளர்த்துட்ருந்தேன். அப்படி இருக்கும் சமயத்தில் அவள் வந்து தற்காலிகமாக எதுவுமே தெரியாமல் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி வந்து தவறான ஒரு முடிவை எண்ணி அவள் என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி மதம் வேறுபாடுன்னு சொல்லி எந்த ஒரு பொறாமையும் எந்த ஒரு வைத்தெரிச்சலும் இல்லாத ஒரு உலகத்துக்கு போயிட்டா இனிமேல் அவள் வந்து நம்ம கூட இருக்க மாட்டா அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு எப்பவுமே உங்கள் கூட இல்லைனாலும் என் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கா, என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கா, நானும் அவகிட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, நிறைய பேர் என் பொண்ணு மட்டும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. என் பொண்ணு சாகும்போது அவள் என்னையும் கூடையே சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே உடஞ்சி எழுதியிருக்காரு அந்த லெட்டரை அப்படின்னும் போது நல்லாவே தெரியுது. அவர் கிட்டத்தட்ட மென்ஷன் பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நானும் வந்து நடைப்பிணமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணு எப்போ இறந்தாலும் நானே அப்போவும் இறந்துட்டேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்க யாருமே இப்போ கிடையாது, நாங்கள் ஒரு நடைப்பிணமாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற லெவலில் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. விஜயநாயகன் சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அவரை பிடிக்காதவங்க பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த லெட்டரை கண்டிப்பாக படித்தாங்கன்னா அவங்க கண்ணில் கண்டிப்பாக கண்ணீர் தான் வரும். ஒரு ஃபேமிலி ஒரு 16 வயசு பொண்ணை வந்து விட்டுட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறதை இந்த கடிதம் மூலமாக ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதை விட கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு என் கூட எல்லாட்டியும் அவள் பேரை சொல்லி நான் பண்ண போகிற நல்ல விஷயங்கள் இனிமேல் எல்லாமே அவள் பேரை தான் மட்டுமே சொல்லிகிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, மேபி வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னும் போது இந்த மாதிரி இவங்க வயசில் இருக்க சின்ன சின்ன பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோ இல்லை பசங்களை கூப்பிட்டு வந்தோ எல்லா சில்ட்ரன்ஸ்க்காகவும் ஒரு சில்ட்ரன் ஹோமை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களுக்காக எல்லா நல்ல விஷயங்களும் அதில் நடக்க போகுது. மேபி நாட் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு எஜுகேஷன்லேருந்து அவங்களோட டெய்லி பர்பஸ்லேருந்து எல்லாமே அந்த ட்ரஸ்ட்டில் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி அது வந்து ட்ரஸ்ட்டாக இல்லாமல் நார்மலாக ஒரு ஹெல்ப்பிங் கம்பெனியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. முதியோர்கள் வயசானவர்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து வீட்டால் வந்து கைவிடப்பட்டவங்க சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லி எல்லாருக்காகவுமே ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் சில்ட்ரன்ஸ் ஹோமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கணிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஏதோ ஒன்று அவர் பொண்ணுகோட பேர் சொல்லி அவர் நல்ல விஷயம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சஜ்ஜு பண்ணுறா கைஸ். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.